ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ். பொதுவாகவே எல்லாருக்குமே சாக்லேட்னால் ரொம்ப பிடிக்குங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் பவுண்டி பார்னால் சொல்லவே வேண்டாங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதை எப்படி நம்ம வீட்டிலே ஈஸியாக செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் அரை கப் பால் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கால் கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். முதல்ல இந்த சர்க்கரையை பாலில் நல்லா கரைச்சிக்கலாங்க. ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி சேர்த்ததுக்கு பதிலாக கண்டன்ஸ் மில்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இந்த பால் கொஞ்சம் திக்காகணும். அது வரைக்கும் நல்லா வந்துட்டு கை விடாமல் கிளறி விட்டு பாலை நல்லா திக்காக காய்ச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், பால் முன்ன விட கொஞ்சம் திக்காயிடுச்சு. இப்போ இது கூட வந்துட்டு முக்கால் கப் டெசிகேட்டர் கோகோனட் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் வந்து நல்லா இந்த மாதிரி பவுடராக இருக்கோங்க, நல்லா ட்ரையாக இருக்கும். இது வந்து பதப்படுத்தின தேங்காய், மேக்ஸிமம் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குங்க. இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தேங்காய் நம்ம சேர்த்துருக்க எல்லா பாலையும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஒரு 5 நிமிஷம் போல் அடுப்பில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அந்த பால் ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகணுங்க. கொஞ்சம் கூட வந்துட்டு பால் இருக்கக்கூடாது. சைடில் இந்த பபுள்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. வராமல் ஃபுல்லாக ட்ரை ஆகணும். அப்போ தான் நம்ம செய்கிற சாக்லேட் பார் வந்துட்டு உடையாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ட்ரையாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இந்த கோகோனட் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க, ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. இப்போ கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ண கோகோனட் எடுத்து நல்லா கையால் வந்துட்டு இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் வந்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க. நமக்கு பார் சாக்லேட்லாம் வரும் இல்லைங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கோங்க. தேங்காய் வந்துட்டு நல்லா ட்ரையாக இருக்கணுங்க, அப்போ தான் இந்த மாதிரி நமக்கு கரெக்டாக வரும். இல்லைனா வந்துட்டு சரியாக வராது. இந்த மாதிரி ஷேப்பில் ரெடி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்க எல்லாமே ரெடி பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு இந்த ஷேப்பில் வேணான்னா நீங்கள் பால் ஷேப்பில் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா கோகோனட்டுமே இந்த மாதிரி பார் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. இதை வந்து ஃப்ரீசரில் ஒரு 1/2 hour வச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டு இதை வந்து சாக்கோ சிரப்பில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். சாக்கோ சிரப் செய்கிறதுக்காக 1/4 cup வெண்ணெய் எடுத்துருக்கீங்க. இந்த வெண்ணெயில் உப்பு சேர்க்கலைங்க, உப்பு சேர்க்காத வெண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாக்லேட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடியில் இருக்க பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. மேலே இருக்க பாத்திரம் கொஞ்சம் கூட தண்ணியில் மோதக்கூடாது, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெண்ணெய் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இது கூட வந்துட்டு பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நான் 2 tablespoons சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்சியில் சேர்த்து பவுடராக பண்ணி அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை வெண்ணெயில் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இது கூட 3 tablespoons பால் பவுடர் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 3 tablespoons கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. நான் பட்டர் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தாங்க சேர்த்துருக்கேன். நமக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சாக்லேட் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் இது கூட இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். இன்னும் 2 tablespoons போல் பட்டர் சேர்த்துருக்கேங்க. இது வந்து கிராமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 70 grams வரும். ஃபஸ்ட்டு ஒரு 50 grams எடுத்திருந்தேன், இப்போ வந்து 20 grams ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் வந்துட்டு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம திரும்ப சேர்த்த வெண்ணெய் எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு. நல்லா ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதுதான் வந்து நம்ம டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். இந்த சாக்லேட் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க கோகோனட் பாரை இதில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு கோகோனட் பாரை இதில் சேர்த்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. சேர்த்த பிறகு மேலே நல்லா இந்த சாக்லேட்டை எடுத்து கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ண பிறகு ஒரு ஃபோக் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு இந்த எக்ஸஸ் சாக்லேட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா இருக்க எல்லா சாக்லேட்டும் நல்லா வடிஞ்ச பிறகு இதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் வச்சுடுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பாராக எடுத்து இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ண கோகோனட் பார் வந்துட்டு நல்லா ஃப்ரீஸாக இருக்கணுங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம சாக்கோ சிரப்பில் டிக் பண்ணி எடுக்கும்போது நமக்கு நல்லா கோட் ஆகும். இல்லைனா வந்துட்டு சரியாக ஒட்டாது, ரொம்ப வந்துட்டு குறைவாயிடும்.
இப்போ பாருங்கள், நம்ம அடுத்தது ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு வச்ச பார் வந்துட்டு ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. அதனால் நல்லா வந்து ஃப்ரீசரில் வச்சு அதுக்கப்புறமா எடுத்து இதில் டிப் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு வந்துட்டு மேலே அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் ட்ரை ஆன பிறகு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதோடய பேக் சைடு யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணோன்னா நம்ம கடையில் வாங்குகிற சாக்லேட் மாதிரி நமக்கு இருக்கும். இப்போ எல்லா பாருமே ரெடி ஆகிடுச்சிங்க. இதை வந்து ஃப்ரீசரில் வைக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்துட்டேங்க. பாருங்கள், நம்மளோட பவுண்டி பார் ரெடி ஆகிடுச்சி, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதை எல்லாத்தையுமே எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. பிளேட்டில் வைக்கிறதுக்கு முன்னே ஒரு கவர் இந்த மாதிரி வச்சு அதில் வந்து பிளேட்டில் வச்சுக்கோங்க. இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ இதை கட் பண்ணி காட்டுற பாருங்கள். பாருங்கள், நம்மளோட பவுண்டி பார் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. உள்ளே வந்து கோகனட் ஃபில்லிங்கோட மேலே சாக்லேட்டோட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புது ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.